கஸ்டடி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருந்திருக்கு. டீசர் பார்க்க உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் தமிழ் டீசே இருக்கு, அதை நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்துட்டு போய் கண்டிப்பாக போய் டீசரை பாருங்க. டீசர் பார்க்க உண்மையிலும் பயங்கரமாக இருக்கு. என்னதான் நாகசீத்தின மாதிரி ஒரு தெலுங்கு ஹீரோ இந்த படத்தை நடிச்சிருந்தாலும் டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆளுங்க வெங்கட் பிரபு தான். அவரோட டேரக்ஷனில் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தெரியவேனா படம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். என்ன இவர் திடீர்னு நாகசீத்தனெல்லாம் வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் தெரியுது டீசர் பார்க்க பயங்கரமாக இருக்கு. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு நாகசீத்தன கண்டிப்பாக பார்க்காம புரிஞ்சிருந்திருக்காரு. டீசர்ல நிறையவே பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. வாங்க டைரக்டாவே பிரேக் டவுன் குள்ள போயிடலாம். நம்ம சேனல் ஏதாவது புதுசா பாக்குறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. நாங்க தான் ஃபிலிம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். டீசரை பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80s 90s இந்த காலகட்டத்தில் நடக்கிற கதையாக இருக்கணும். ஏன்னா டீசரோட கலரிங்கும் சரி காஸ்டியூமும் சரி எல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தான் தெரியுது. அதோட சேர்த்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீசரில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டே பார்த்தீங்கன்னா தமிழில் டிஎன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே நீங்கள் தெலுங்கு டீசரில் போய் பார்த்தீங்கன்னா ஏபிஏ அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதோ ஆந்திரப்பிரதேஷ் அப்போ இருந்த மாதிரி பழைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவும் தமிழ் தெலுங்கு அப்படிங்கிறது மாறுபட்டு தான் எடுத்துருந்துருக்காங்க. டீசரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மூணு பேர் நடந்து வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா கீர்த்தி செட்டி இந்த படத்தோட ஹீரோ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அழக சைத்தன்யா அவர் ஹீரோ. இன்னொரு பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி தான். இந்த படத்தில் டீசரை நீங்கள் கவனிக்கும் போது நல்லா பார்த்துருந்துருப்பீங்க. இந்த படத்தோட வில்ல அரவிந்த் சாமி அப்படிங்க நினைச்சிங்க அப்படின்னா அது தப்பு தான். அரவிந்த் சாமி கண்டிப்பாக வில்லன் கிடையவே கிடையாது. அதோட சேர்த்து இன்னொரு லேடியோட கால் மட்டும் காட்டியிருந்திருப்பாங்க. அவங்க தூரத்தில் நடந்து வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. கிளியராக பார்த்தீங்கன்னா அவங்க யார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருந்திருக்காது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியாமணி தான். பிரியாமணி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒன்று சிஎம்மாக இருக்கணும், அப்படி இல்லைனா பிஎம்மாக இருக்கணும். அடுத்ததாக இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமான ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டியிருந்திருப்பாங்க. நீங்களே அதை பாருங்களேன் எப்படி காட்டியிருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வேகமா. ஆனா இந்த வேகமா காட்டின ஷார்ட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு லேடி கையில பாத்தீங்கன்னா பிளட் இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த பிளட் இருக்கிறது பிரியாமணி தான். ஒன்னு அவங்க இறந்து போயிருக்கலாம், இல்லைன்னா யாராச்சும் கொலை பண்ணிட்டு அந்த பிளட்டோட இருக்கலாம். ஏன்னா ரசம் பார்த்தா நல்லாவே தெரியுது அது பிரியாமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த படத்துல சிஎம் மாதிரி இருக்காங்கல்ல அதனாலதான் இந்த மாதிரி காஸ்டியூம் ட்ரெஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க கொலை பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல அப்படின்னா அவங்க இறந்து போயிருந்திருக்கலாம். இந்த பழி பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி மேல விழுந்திருக்கலாம். எப்படி சொல்றோம்னா அரவிந்த் சாமியை வச்சுட்டு தான் நாகசைத்தனியா சுத்தும் சுத்தும் சுத்துறாரு. எந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா கார்ல இப்ப நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஹேண்ட் கப் போட்டு பின்னாடி அரவிந்த் சாமி வச்சிருந்திருப்பாரு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சம்பத் இருப்பாரு. பக்கத்துல எல்லோ கலர் பாத்தீங்கன்னா போட்டுக்கிட்டு ஒரு லேடி இருப்பாங்க, அதுதான் கீர்த்தி செட்டி. அதே மாதிரி வேகமா காட்டின சீன்ல பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு கிரிக்கெட் விளாட்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்திருக்காங்க. வெங்கட் பிரபு படத்துல கிரிக்கெட் விளாட்ற மாதிரி சீன் வைக்கலாதான் பிரச்சனை வச்சிருந்திருக்காங்க. அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தவறு நடந்து போயிருது. அந்த இடத்துல இன்னொரு ஃப்ரேம்ல அவங்க நர்ஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா அதே கிரிக்கெட் யூனிஃபார்ம்ல இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அதோட சேர்த்து இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா டாக்டர் ஒருத்தவங்க ஆபரேஷன் பண்ணி புல்லட் எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுவும் வேகமா இருக்க ஃப்ரேம்ல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவர் போலீஸ் ஆவறதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருப்பாங்களா அதுவும் பாத்தீங்கன்னா அதே ஃப்ரேம்ல தான் காட்டியிருந்திருப்பாங்க. அதோட சேர்த்து திருவிழாவில் இருக்க ஃப்ரேமும் நம்மள்ட்ட காட்டியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தண்ணிக்குள்ள போற மாதிரி அந்த ஃப்ரேமும் நம்மள்ட்ட காட்டியிருந்திருக்காங்க. இது எல்லாமே வேகமா வர ஃப்ரேம்ல காட்டியிருந்திருப்பாங்க. அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துல ராம்கி இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆஸ்டன் க்ரூ மெம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா போட்டிருந்திருக்காங்க. ஒருவேளை பாத்தீங்கன்னா ராம்கி வந்து போலீஸா இருந்திருக்கலாம், இவரோட அப்பாவா இருந்திருக்கலாம், அவரோட இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட வேலை பாத்தீங்கன்னா இவருக்கு வந்திருக்கலாம். மேபி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 90s 80s காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் இருந்துச்சு, அப்பா இறந்து போனாங்கன்னா பசங்களுக்கு உள்ள வேலை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கிட்டத்தட்ட அதுவும் வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் இன்னொரு ஃபிரேம்ல பாத்தீங்கன்னா வயசான ஒருத்தர் சாமி கும்பிட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சாமி கும்பிட்டு இருக்கவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரியல. ஆனா அவரு பாத்தீங்கன்னா அந்த சிஎம்பிஎம் போஸ்ட் மேல பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு பிரியாமணியை பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருக்கலாம். இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா வேகமாக வேனை ஓட்டிட்டு போயிட்டு நாகசைத்தன்யா அந்த பிரிட்ஜை உடச்சிட்டு உள்ளே உழுவுற மாதிரி சீன் வேற வச்சிருந்திருப்பாங்க போல. நல்லாவே தெரியுது அவங்க வேகமாக ஓட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல தள்ளி விடுற மாதிரி, ஆற்றுக்குள்ளே தள்ளி விடுற மாதிரி சீன் வச்சிருந்திருக்காங்க. எப்படி சொல்கிறோன்னா அந்த டீசருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிம்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் தண்ணிக்குள்ளே இருந்தால் போலீஸ் யூனிஃபார்மோட வெளியே வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதுவே இந்த டீசர் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோவை எப்படி ஃப்ரேம் பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அவர் தண்ணிக்குள்ளே ஒரு வேன் டோர் திறக்க ட்ரை பண்ற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லாவே தெரியுது வேனை இடிச்சு அவர் தண்ணிக்குள்ள பிரிட்ஜ்ல இருந்து தாவி விழுந்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த வேனுக்குள்ள அரவிந்த் சாமி இருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அரவிந்த் சாமியை கூட வச்சு சுத்திட்டு இருக்காரு அது மட்டும் கன்ஃபார்ம். அதோட சேர்த்து இந்த படத்தில் சரத்குமார் இருக்கார். சரத்குமார் பாத்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்க ஒரு ஆளா இருந்திருப்பாரு போல. ஏன்னா அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்க இடத்துல இருந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா
அவர்கிட்ட கன் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபாஸ்டா காட்டுற இன்னொரு ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் தலை மேல பாத்தீங்கன்னா கன்னை வச்சிருந்திருப்பாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லா தெரியுது அவர் ஒரு ஹையஸ்ட் போஸ்ட்ல உள்ள ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த ஃபாஸ்டா காட்டின ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கும்போது அரவிந்த் சாமி திருவிழா நடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா உள்ள பூந்து நடந்து போற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி அதே திருவிழா நடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கீர்த்தி செட்டியும் நாகசைத்தனியாவும் சந்தோஷமா விளாண்டுகிட்டே ஓடி வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டா நடக்கிற ஃப்ரேம்லயே நம்மளுக்கு ஃபுல்லாவே காட்டி முடிச்சிருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த டீசர்ல ஹீரோவே சொல்லி இருந்திருப்பாரு உண்மை பாத்தீங்கன்னா என் கஸ்டடிக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. The truth is in my custody. இது அரவிந்த் சாமியை தான் ஒரு மென்ஷன் பண்ணுற நல்லா தெரியுது. ஆனால் எனக்கு புரியாத ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு ஃப்ரேமில் அரவிந்த் சாமி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வண்டிக்கு முன்னாடி நின்று நல்லாவே தெரியுது அது கவர்மெண்ட்டுக்கு வெஹிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்கு முன்னாடி நின்று கொலை பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் நல்லா புரிஞ்சு அவர் கொலை பண்ணும்போது பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வேன் வேறு நிற்கும். கண்டிப்பாக அவர் கோர்ட்டுக்கு எதுக்க தான் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறாரு. ஆல்ரெடி அரவிந்த் சாமி பார்த்தீங்கன்னா கிட்டவன் தான். அப்படி இருக்கும்போது அவரை காப்பாற்ற நாகசேத்தனை எதுக்கு இவ்வளோ ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எதாக இருந்தாலும் வெங்கட் பிரபு மேலே ஒரு அபார விதமான ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் பயங்கரமா எடுத்திருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்விஸ்ட்லாம் கண்டிப்பா வச்சிருந்திருப்பாரு. இன்னொரு ஃப்ரேம்ல கூட பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி பின்னாடி நிக்கிற மாதிரியும் முன்னாடி ஒரு ஆளை போட்டுக்கிட்டு நாகசைத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா வேனுக்குள்ள நல்லாவே தெரியும். வேனை உடச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா நாகசைத்தனை வெளியே வருவாரு. ஆனா உள்ள ஒரு ஆள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம வரதுக்கு ஒரே ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா நாகசைத்தனியா அரவிந்த் சாமியை காப்பாற்ற ட்ரை பண்றாரு. ஆனா எதுக்காகனா அவர் கண்டிப்பா கொலை பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் மேல ஒருவேளை என்கவுண்டர் இருக்கலாம் தூக்கு தண்டனை இருக்கலாம். இந்த கொலையெல்லாம் யாரு பண்ணா எதுக்காக பண்ணா அப்படிங்கறத தான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டோரியா இருக்கணும். இதெல்லாம் போக பாத்தீங்கன்னா தமிழுக்கும் தெலுங்குக்குன்னே வேறியாயி வித்தியாசம் நல்லாவே காட்டியிருந்திருக்காங்க. நீங்க நிறைய இடத்துல நோட் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஏன் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இந்த விவேகானந்த சிலையிலே பாத்தீங்கன்னா கீழே தமிழ்லையும் தெலுங்கு டீசர்ல நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தெலுங்கு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது ஒரு ரீமேக் படம் டப்பிங் படம் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுக்காம இதுக்கு மெனக்கெட்டு வண்டி நம்பர்லாம் கரெக்ட் பண்ணி தான் எடுத்திருந்திருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. டீசர் உண்மையிலுமே எனக்கு நல்லா பிடிச்சிருந்திருக்கு. ஆனால் மே மாதம் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்தது ட்ரெய்லர் வரட்டும், ட்ரெய்லர் வந்தாலே நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் படம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. டீசர் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுமாரி அடுத்தது எந்த ஒரு வீடியோ வேணும் அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட சேர்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏதாவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.